ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து காமாக்யா கோயில், அஸ்ஸாம் குவஹாத்தியில் இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பான கோயில்னு சொல்கிறாங்க இந்த ஊரில். ஸோ இந்த கோயிலை நோக்கி தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் வந்து சாமியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் தேவைப்படுங்கிறாங்க. அதாவது ஃப்ரீ தரிசன் பார்க்குறதா இருந்தால், இல்லைனா நீங்கள் ஒரு 501 ரூபா கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் ஈஸியாக அந்த சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். குவஹாத்தியில் இறங்கினோடனே எல்லா மக்களும் சொல்கிறது இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்னொரு கோயில் இருக்குது, உமானந்தா அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அது என்னுடைய வீடியோலேயே பாருங்கள், இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த கோயில் பற்றி. அது ஒரு ரிவரை கடந்து போகணும். ஸோ இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த கோயிலில் வந்து 2 பாறைகள் ஓட்டின இடத்துல வந்து ஒரு தண்ணி எப்போவுமே ஊற்று வர்ற முழுதும் இருந்துக்கிட்டே இருக்குமா. அந்த ஊற்று வந்து நம்ம தொட்டு கும்பிடணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இது. ஸோ ஒரு 10-15 படி வந்து சாமியோட கருவறைக்கு பின்னாடி வந்து வச்சுருக்காங்க. அந்த கருவறையில் இறங்கி ஏறுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே நெரிசல் அதிகம் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க. அதனால தான் இந்த 5 முட்டு 6 மணி நேரம் வருது. அதே மாதிரி இந்த கோயில் வந்து பல நூற்றாண்டுகளில் மாற்றி இடித்து கட்டிகிட்ருக்காங்களாமா. 8th செஞ்சுரியிலேருந்து இப்போ 17th நூற்றாண்டு வரைக்கும் இதை மாற்றி இடித்து கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கோயில் வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் 3 நாள் மட்டும் இந்த கோயிலை மூடிடுவாங்களாம். அந்த உள்ளே அந்த கருவறையில் தண்ணி வர இடத்துல குங்குமமும் சேர்ந்து கலந்து வர்றப்ப ரெட்டு கலரில் வருங்கிறதுனால அன்றைக்கி மட்டும் மூடிடுவாங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை மாதத்தில் ஒரு 3 நாள் சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறப்ப இந்த கோயில் எப்படி போய் பார்க்குற, எந்த டைமில் போய் பார்க்கணுங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் போனது மதிய டைம். ஸோ மதியம் 2 மணிக்கு நாங்கள் க்யூவில் நின்னோம், 3 மணிக்கு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் காலையில் அதே தினம் வந்து 8 மணிக்கு போய் நின்றவங்க, காசு கொடுத்து போனவங்களே 4 மணி நேரம் ஆயிருக்கு. அதனால் எப்போவுமே இந்த கோயிலில் கூட்டம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வெளியே பிரசாதமும் கொடுக்குறாங்க. இது ஒரு மலை மேலே இருக்குது, அதனால் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகணும். ஸோ காரில் போகிறப்ப மலை அடிவாரத்தில் ஒரு சில கார்கள் நிறுத்திடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து உள்ள 10 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு டைரெக்டாக கோயிலுக்கே போகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் டாக்ஸியில் போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு சேனலில். ஸோ இந்த சேனலில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.